இந்த செப்டம்பர் 2021ல எல்ஜி அகாடமில நம்ம 5வது வருஷத்துல அடி எடுத்து வைக்கிறோம். அதை கொண்டாடுற விதமா இப்ப செப்டம்பர் ஸ்காலர்ஷிப் போயிட்டு இருக்கு. இந்த செப்டம்பர் ஸ்காலர்ஷிப்பை எப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுன்னு உங்களுக்குள்ள கேள்வி இருந்ததுன்னா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்க லிங்கை கண்டிப்பா செக் பண்ணுங்க. செப்டம்பர் ஸ்காலர்ஷிப் மூலமா உங்களை நான் எல்ஜி அகாடமில ஒரு ஸ்டூடெண்டா மீட் பண்றதுக்கு ஆர்வமா இருக்கேன். மறக்காம செப்டம்பர் ஸ்காலர்ஷிப் பத்தி டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுத்துருக்க லிங்கை செக் பண்ணுங்க. இன்னைக்கு டாபிக் உள்ள போலாம். ஆன்மீகம் அப்படின்ற டாபிக் உள்ள எனக்கு அதிக அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. ரொம்ப சின்ன வயசுல இருந்தே பார்த்தீங்கன்னா நான் அதிக அளவுக்கு ஆன்மீகமாக ஃபீல் பண்ணுறத ரொம்ப ரொம்ப விரும்புவேன். நமக்கு இந்த காஸ்மோஸ், கடவுள், இறைத்தன்மை இந்த வார்த்தைகள்லாம் தெரியலன்னாலும் ஏதோ ஒரு தேடல் நமக்குள்ளவே இருக்கும் தெரியுமா, அதை நான் அதிக அளவுக்கு உணர்ந்திருக்கேன். நான் இன்றைக்கி உங்ககிட்ட நம்மளோட எல்ஜே ஃபேமிலிக்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி ஸ்பிரிச்சுவல் பாத்தில் தொடர்ந்து இருக்கேன், அதுக்கு நான் பண்ணுற 3 முக்கியமான ப்ராக்டிசஸ் என்னென்ன அப்படின்றத ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன். எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றது ஈர்ப்பு விதி. எனக்கு வந்து இந்த பொருளை ஈர்க்கணும், அந்த பொருளை ஈர்க்கணும், என்னோடய லைஃப்பில் வந்து என்னோடய பிஸ்னஸ் சக்ஸஸ் வேணும், எனக்கு பெரிய பேங்க் பேலன்ஸ் வேணும், எனக்கு பிடிச்ச வீடு வேணும் அப்படின்ட்டு இந்த வெல்த் கோல்ஸ் எல்லாம் தாண்டி எனக்கு ஏன் லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்மளோட தாட் ஒர்க் அதிகமாக இருக்குது. நான் என்ன எண்ணங்களை திங்க் பண்ணுறேன் அப்படின்றத நம்ம கான்ஷியஸாக கொஞ்சம் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம், கொஞ்சம் உற்று நோக்க ஆரம்பிக்கிறோம். நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், எதையோ திங்க் பண்ணிட்டு இருப்போம், அது பாசிட்டிவாகவும் இருக்கும், நெகட்டிவ் எண்ணங்களாகவும் இருக்கும், அதுக்கெலாம் நம்ம ரொம்ப பாதை பண்ண மாட்டோம். ஆனால் நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள நீங்கள் என்ன எண்ணங்களை திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கொஞ்சம் உற்று நோக்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா லா ஆஃப் அட்ராக்ஷனோட கான்செப்டே என்னென்னா, லைக் அட்ராக்ட்ஸ் லைக். நீங்கள் என்ன எண்ணங்களை எண்ணுறீங்களோ அதே தான் நீங்கள் உங்களோட லைஃப்பில் ஈர்க்கிறீங்க. நீங்கள் பாசிட்டிவான எண்ணங்களை எண்ணுனீங்கன்னா நீங்கள் பாசிட்டிவான விஷயங்களை ஈர்க்கிறீங்க. நீங்கள் ஆப்போசிட்டாக எண்ணுனீங்கன்னா அது தான் ஈர்க்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான், சரியா? ஸோ இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இது எனக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இன்னும் ஆழ்ந்து நான் போகிறதுக்கு கண்டிப்பாக எனக்கு இந்த ஒரு ப்ராக்டிஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நான் என்ன பண்ணுறேன், நான் பாசிட்டிவாக என்னை வச்சுக்கணும், என்னோடய பாசிட்டிவ் எனர்ஜியில் நான் ஒர்க் பண்ணுவேன், என்னோடய பாசிட்டிவ் தாட்ஸில் நான் ஒர்க் பண்ணுவேன், நான் பாசிட்டிவ் ஆட்டிடியூடை கொண்டிருக்கணும். ஒருத்தவங்க என்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு புன்னகையோட பதில் சொல்கிறது கூட, யூனோ, ரொம்ப ரூடாக இல்லாமல் கருணையுள்ளத்தோட அந்த நல்ல ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட, அந்த குணநலன்கள்லாம் வளர்க்குறதுக்கு என்னோட பாசிட்டிவ் தாட்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்ம பாசிட்டிவ் தாட்ஸ் அப்படின்றதுல ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அது பாசிட்டிவ் இமோஷன்ஸ், பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அப்படின்ட்டு என்னை ஒரு பண்டில் ஆஃப் பாசிட்டிவிட்டியாக மாற்றுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பிரிச்சுவாலிட்டியில் அதிக அளவுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, நம்ம இந்தியாவில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுக்கவே சொல்லாமே, நம்ம வந்து ஒரு ஆன்மீக பூமி இல்லையா இது, அதனால நமக்குள்ள அந்த ஆன்மீக ரத்தம் அப்படியே பாயுது. நம்ம வந்து அந்த இறைத்தன்மையை உணர்றதுக்கு, அதை தேடுறதுக்கு, அதை நம்ம வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு வந்து நமக்குள்ளே ஏதோ ஒரு அந்த ரீவயர் ஆயிருக்குங்க. அதை நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். நீங்கள் எந்த ரிலீஜனை ஃபாலோ பண்ணாலுமே நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷனையும் சேர்த்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அது உங்களுக்கு உங்களோட வெல்த் கோல்ஸ், உங்களோட ரிலேஷன்ஷிப் கோல்ஸ், உங்களோட பர்சனல் கோல்ஸை உங்ககிட்ட அட்ராக்ட் பண்ணி தர்றது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்பிரிச்சுவாலிட்டியும் கண்டிப்பாக ஆழப்படுத்துது அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து. இரண்டாவது பார்த்திங்கன்னா மினிமலிசம். மினிமலிசம் அப்படின்றது என்னென்னா, ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது. இது வேணும், அது வேணும், இது வேணும், அது வேணும், என்னோடய லைஃப்புக்கு இது இருந்தால் தான் நான் ஹாப்பியாக இருப்பேன், இது இல்லைன்னா வந்து எனக்கு ஹாப்பினஸ்ஸே கிடையாது அப்படின்ட்டு நிறைய பொருட்களை வாங்கி குவிக்கிற அந்த தன்மை இருக்குல்ல. பொருட்களை வாங்கி குவிக்காதீங்க, தப்பு அப்படின்லாம் சொல்லலை, உங்களுக்கு பிடிக்குன்னா பண்ணுங்கள், ஆனால் உங்களோட ஹாப்பினஸ் அதில் தான் அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அது தப்பு. இதை விட ஒரு பெரிய கார் வாங்கணும், இல்லை இவங்க வச்சுருக்கிறத விட இன்னும் அப்பாட்டக்கரான ஒரு கார் வாங்கணும், அப்போ தான் எனக்கு ஒரு ஹாப்பினஸ். இவங்க 2 BHK வீடு வாங்கிட்டாங்களா, நான் 4 BHK வீடு வாங்கணும், அப்பதான் எனக்கு ஹாப்பினஸ் அப்படின்ட்டு உங்களோட ஹாப்பினஸை அந்த எண்ட் கோலோட, உங்களோட ஒரு வெளியே இருக்க ஒரு எக்ஸ்டர்னல் பொருளோட வந்து அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதிக அளவுக்கு வாங்கி வாங்கி குவிச்சிக்கிட்டே இருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு நீங்கள் தேடுற ஹாப்பினஸ் கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் தான் ஹாப்பினஸ், உங்களுக்குள்ள தான் இருக்குது. வெளியே யாராலையும் உங்களுக்கு எந்த பொருளாலையும் எந்த மனிதராலையும் நீங்கள் தேடுற ஹாப்பினஸை உங்களுக்கு கொடுக்க முடியாது. அது நீங்கள் மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும். அதுக்கு எந்த ஒரு
பர்சனோ ஆப்ஜெக்டோ உங்களுக்கு ஆக்சுவலாக தேவையே கிடையாது. ஓகேவா, நான் இப்போ உட்காந்துக்கிட்டேன்னா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு நான் டிசைன் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக அது எனக்குள்ளேருந்து நான் ஃபீல் பண்ண முடியும், அவ்வளோதான். ஓகேவா, இது ரொம்ப சிம்பிளான ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட்டு, ஆனால் அதை நம்ம எல்லாருமே மிஸ் பண்ணுறோம். மினிமலிசம் எனக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இது தேவையா, இந்த பொருள் எனக்கு விருப்பம் தானா. ஓகேவா, இது ஒரு விருப்பம் தான் அப்படின்னா கண்டிப்பாக அது கூட ஏதோ ஒரு ஹாப்பினஸை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், இது இதுதான் எனக்கு ரொம்ப ஹாப்பிப்பா. அப்போது அந்த மொமெண்ட்ரி ஹாப்பினஸை நான் தேடுறேன்னு அர்த்தம். அப்போ உனக்குள்ள ஹாப்பினஸ், நீ தான் ஹாப்பினஸ், உனக்குள்ள இருக்க அந்த கடவுள் தன்மை அதை உணரலை அப்படின்னு தானே நீ சொல்கிற அப்படின்ட்டு எனக்குள்ளவே அந்த படிப்பினைகளெல்லாம் நான் வந்து சொல்லிக்கிறது. இதுக்கெல்லாம் வந்து மினிமலிசம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. எளிமையான வாழ்க்கை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப படோடபமாக இது வேணும் அது வேணும் அப்படின்ட்டு மற்றவங்களுக்கு ஏதோ படம் காமிக்கிறதுக்காக என்னோடய லைஃப்பை வாழ்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு என்ன ஹாப்பினஸ் தருதோ, நான் இதுதான் பிடிக்குது எனக்கு அப்படின்னா அது மட்டும்தான் செய்வேன். இந்த ஆடைகள் தான் எனக்கு உடுத்திக்க பிடிக்குது, இது போதும் எனக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன்னா அது மட்டும்தான் செய்வேன். எனக்கு குவாலிட்டி ரொம்ப பிடிக்கும் குவான்டிட்டியை விட. அதனால் என்னோடய ஹாப்பினஸை வந்து எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸ் மேலே, வெளியே இருக்க ஏதோ ஒரு பொருள் மேலே வைக்காமல் என்னோடய லைஃப் எப்படி இருக்கணும், என்னோடய லைஃப் எவ்வளோ மினிமலாக இருக்கணும். என்னோடய வார்ட்ரோப் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலாக இருக்கும், ரொம்ப ஃப்ளாஷியாலாம் எதுவுமே இருக்காது, ஆனால் குவாலிட்டியாக இருக்கும். குவாலிட்டியில் நான் கவனம் செலுத்துவேன், ஆனால் நிறைய ஸ்டஃப் என்கிட்ட இருந்ததுன்னா எனக்கு அப்படியே என் மண்டைக்குள்ளே அது குட்டி குட்டி கபர்டெல்லாம் அதை அடைச்சிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். எனக்கு ரொம்ப வந்து கிளட்டர்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவேன். எனக்கு தாட்ஸ் மட்டும் கிடையாது, என்கிட்ட இருக்க திங்ஸுமே பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கிராங்கியான ஃபீலிங் கொடுத்துரும். அதனாலேயே நான் ரொம்ப மினிமலாக வச்சுக்கிறதுக்கு தான் ஆசைப்படுவேன். இந்த மினிமலிசம் அப்படின்றது எனக்கு பல விதங்களில் ஹெல்ப் பண்ணும். நான் ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னா இதை எடுத்துகிட்டு போகணுமா அதை எடுத்துகிட்டு போகணுமா அந்த அளவுக்கு மண்டெல்லாம் உடச்சிக்கவே மாட்டேன். மூணு செட்டு துணி எடுத்து வச்சுமா கிளம்பு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியது தான். ரொம்ப அதிக அளவுக்கு அதை பற்றி இன்றைக்கி இது போடணும், இன்றைக்கி இந்த ட்ரெஸ் போடணும், இன்றைக்கி இதை வந்து இவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும், இன்றைக்கி வந்து இந்த தோடு போட்டுக்கணும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அந்த அளவுக்குலாம் வந்து நான் வந்து என்னோடய மைண்டை அதில் நோக்கி தான் திருப்பலை. அந்த வெளியே அழகு, வெளியே இருக்க எக்ஸ்டர்னல் பொருட்கள் அதை நோக்கி இல்லாமல் என்னை உள்ளார்ந்து போக வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது மினிமலிசம் கான்செப்ட். நிறைய பொருட்களை வாங்கி குவிச்சு அதில் ஹாப்பினஸை தேடுறதுக்கு பதிலாக கொஞ்சம் பொருட்கள், குவாலிட்டியான பொருட்கள், அதிக அளவுக்கு ஹாப்பினஸ் என்கிட்டயே இருக்குது அப்படின்றத உணர்றது தான் என்னை பொறுத்த வரைக்கும் மினிமலிசம். மூன்றாவது ப்ராக்டிஸ் யோகா. ரொம்ப சிம்பிளாக ரிலாக்ஸ்டாக யோகா ஆசனாஸ் பண்ணுறது, மெடிடேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் கரண்ட்டாக என்னோடய யோகா ப்ளஸ் மெடிடேஷன் ப்ராக்டிசஸை வந்து 50 மினிட்ஸ்க்கு வச்சுருக்கேன். எனிவே பிட்வீன் 40 to 60 மினிட்ஸில் என்னோடய யோகா செஷன் போகும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த யோகா செஷன் எனக்கு ரொம்ப மன அமைதியை கொடுக்கும். என்னோடய பாடி எப்படி ஃபீல் ஆகுது, நான் எங்கெங்கே ஸ்ட்ரெச்சஸை ஃபீல் பண்ணுறேன், என்னோடய பாடி கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, என் பாடி ஏன் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, நான் பாடியும் இல்லை மைண்டும் இல்லை, இந்த பெரிய மைக்ரோ காசமோட குட்டி மைக்ரோ காசம் நான், இந்த பெரிய பிரபஞ்சத்தோட குட்டி பிரபஞ்சம் நான் அப்படின்றதெல்லாம் உணர்றதுக்கு எனக்கு இந்த டெய்லி யோகா செஷன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. செலக்டிவாக நான் கொஞ்சம் ஆசனாஸ் வச்சுருக்கேன், அந்த ஆசனாஸை நான் ரெகுலராக ட்ரை பண்ணுவேன். அது என்னோடய பாடி ஃபுல்லாகவுமே வந்து என்னை வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஜிம் ட்ரை பண்ணியாச்சு, எதனோ புதுசு புதுசாக ஒரு வெயிட் லாஸ் மெக்கானிசம்லாம் வரும், அதெல்லாமும் ட்ரை பண்ணியாச்சு. ஆனால் யோகா பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது வெயிட் லாஸ்க்கான ஒரு மெக்கானிசமாக நான் பார்க்கல. ஒரு என்னோடய பாடி ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்கு, என்னோடய பாடி ஸ்பிரிச்சுவலாக ஃபீல் பண்ணுறதுக்கு இருக்க ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராக்டிஸாக பார்க்குறேன் நான் யோகாவை. யோகா என்னோடய லைஃப்பில் வந்து ரொம்ப பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஏற்படுத்தியிருக்கு. நான் யோகான்னு சொல்லும்போது யோகா ப்ளஸ் மெடிடேஷன்றத சேர்த்து தான் சொல்கிறேன். ஏன்னா என்னோடய பாடியை இன்னும் பெட்டராக நான் ஃபீல் பண்ணுறதுக்கு, அது என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறத நான் காது கொடுத்து கேட்குறதுக்கு, என் பாடி என்னை லவ் பண்ணுதுங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து யோகா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப தீவிரமாக ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே நான் இறங்கிறதுக்கு யோகாவும் ரொம்ப முக்கிய காரணம். உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலோ, மேனிஃபெஸ்டேஷனில் நம்பிக்கை இருந்தாலோ, நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது lavanyajayakumar.com போங்க. மணி மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். சிலபஸ் செக் பண்ணுங்கள், டெமோ வீடியோஸ் கொடுத்துருக்கேன் அதை செக் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்களோட வெல்த் கோல்ஸில் ஒர்க் பண்ணணுன்னு ஆசை இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோடய மணி மேனிஃபெஸ்டேஷன் ப்ரோக்ராம்லையும் இணையுங்க.
நான் உங்களை லாவண்யா ஜெயக்குமார் .com மணி மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரியில் மீட் பண்ணுறேன்.